ஹாய், பர்னி டெக் சேனலின் அன்பான வணக்கங்கள். ஹாய், இந்த செக்ஷனில் நம்ம ரெண்டு டிஃப்ரெண்ட் எரர் சிம கோட்டில் வர்றது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சேர்த்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கான்ஃபிகரேஷன் எரர் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ரெண்டாவது வந்து லோட் வில் நாட் பி எக்ஸிக்யூட்டட்னு ஒரு எரர் வரும் நம்ம ப்ரோக்ராமை அப்லோட் பண்ணக்குள்ளே. நம்ம ஃபஸ்ட்டு கான்ஃபிகரேஷன் எரர் வந்து எப்படி வருது, அதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த கான்ஃபிகரேஷன் எரருக்கு ரெண்டு இருக்குது. ஃபஸ்ட்டு வர ரீசன் பார்த்திங்கன்னா, நம்ம மாடியூலை கான்ஃபிகர் பண்ணுறதுனால வர எரரு. அது வந்து எப்படின்னா, நம்ம வந்து நம்ம ஃபிசிக்கலும் நம்ம டிவைஸ் கான்ஃபிகரேஷன்லேயும் சாஃப்ட்வேர் அண்டு ஹார்ட்வேர் சொல்லுவோம். இதில் வந்து நம்மளுக்கு மிஸ்மேட்ச் இருந்ததுன்னா, அதாவது ஏதாவது ஒரு மாடியூலை விட்டுட்டு கான்ஃபிகர் பண்ணோன்னா இந்தமாரி ப்ராப்ளம் வரும். இல்லைன்னா நம்ம அந்த மாடியூல் கோடு வந்து நம்ம மாற்றி கான்ஃபிகர் பண்ணிட்டாலும் இந்த எரர் வரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன் கேபிளாலேயும் இந்த எரர் வரும். எப்படின்னா, நம்ம இன் அண்ட் அவுட்டு நம்ம மாடியூலில் ப்ராப்பராக நம்ம கனெக்ட் பண்ணணும்னா இந்த எரர் வரும். அப்படி இல்லைனா அந்த கேபிள் டேமேஜ் ஆகியிருந்தாலும் நம்மளுக்கு இந்த எரர் வரும். நம்ம இப்போ வந்து மாடியூல் கான்ஃபிகரேஷன் எரர் எப்படி வருதுன்ட்டு கொஞ்சம் டீப்பராக போய் பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, ஆஸ் பர் ஹார்ட்வேர் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து சிடி, பேஸ் யூனிட், இஎம் மாடியூல், டிஎம் மாடியூல், அதுக்கப்புறம் டிஸ்பிளே இருக்குது. ஆனால் நான் கான்ஃபிகரேஷன் பண்ணதில் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு மாடியூலை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஃபைலை நீங்கள் இப்போ ரிலேக்கு சென்ட் பண்ணிங்கன்னா, நம்ம ரிலே வந்து கான்ஃபிகரேஷன் எரர்னு காமிக்கும். இதேமாரி இன்னொரு டைப் ஆஃப் கான்ஃபிகரேஷன் எரர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்னா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, சிடி ஆக்சுவலாக இருக்கிற வார்ட் நம்பர் டிஃப்ரெண்ட்டு. இதில் இருக்கிற கோடை நல்லா பாருங்கள். ஆனால் நான் வந்து டிவைஸில் கான்ஃபிகரேஷன் வந்து இப்போ மாற்றி சிடி கான்ஃபிகர் பண்ணிட்டேன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட்வேர் எல்லாமே சேமாக இருக்கும், வெறும் பார்ட் நம்பர் மட்டும் டிஃப்ரெண்டாக இருக்கும். இந்த ஃபைலை நம்ம ரிலேக்கு சென்ட் பண்ணாலும் நம்மளுக்கு சேம் இந்த கான்ஃபிகரேஷன் எரர் நம்மளுக்கு வரும். இப்போ இதுக்கு ஒரு நம்ம டெமோ வீடியோ பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கான்ஃபிகரேஷன் எரர் இருக்குது. இப்போ இதை நம்ம எப்படி பார்க்கணுன்னா, நம்ம வந்து இந்த டிஏஏ போர்ட்டல் சாஃப்ட்வேருக்குள்ளே கமிஷனிங் ஒரு டாபிக் இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, எரர் அண்ட் பஃபர்ன்ற ஒரு சப்டிவிஷனுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன எரர் கிடச்சிருக்கோம், எதனால் ஒரு வார்னிங் வந்தாலும் இந்த இதில் வந்து நம்மளுக்கு காமிக்கும். இது வந்து நம்ம ரிலேவ் ஆன்லைனில் எடுத்து பார்த்தா நம்மளுக்கு தெரியும். இப்போ இந்த எரரை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுன்னா, நம்ம சேம் பார்ட் நம்பர் நம்ம வந்து ஃபிசிக்கலாக வந்து செக் பண்ணி பார்க்கணும், எங்கன்னா மிஸ் ஆகிருக்கான்னு. சப்போஸ் மிஸ் ஆகிருந்ததுன்னா, மாற்றியிருந்ததுன்னா அதை நம்ம கரெக்ட் பண்ணிவிட்டு கம்பைல் பண்ணி ரிலேக்கு சென்ட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி ரிலேவை ரீசெட் பண்ணிங்கன்னா இந்த எரர் போயிடும். இப்போ நம்ம கேபிளால் இந்த சேம் எரர் கான்ஃபிகரேஷன் எரர் ப்ராப்ளம் வரும். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா, ஒரு டைப் பார்த்திங்கன்னா, நம்ம கேபிள் வந்து இன் அண்ட் அவுட் கனெக்ஷன் ப்ராப்பராக பண்ணணும். தப்பாக பண்ணாலும் நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் வரும். இது வந்து எப்படி நான் சரியாக பண்ணுறதுன்ட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க என்னை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா, அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துங்க. இப்போ கேபிள் வந்து டேமேஜ் ஆகியிருந்தாலுமே நம்மளுக்கு இந்த மாதிரி எரர் வரும். ஸோ இந்த மாதிரி எரர் வந்தால் நம்ம கேபிளையும் ஒரு டைம் ஹெல்த்தினஸ் செக் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரேராக இந்த எரர் இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு ஃபேஸ் பண்ணலாம். என்னென்னா, நீங்கள் கான்ஃபிகரேஷன் பண்ண ஃபைலை ரிலேக்கு சென்ட் பண்ண முடியாது. சென்ட் பண்ணிங்கன்னா லோடிங் வில் நாட் பி எக்ஸிக்யூட்டட்னு ஒரு எரர் உங்களுக்கு காமிக்கும். ஸோ இந்த கேஸில் வந்து நீங்கள் கம்யூனிகேஷன் கேபிளை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கனாலும் நல்லா ஹெல்த்தினஸாக இருக்கும். இன் அண்ட் அவுட் கனெக்ஷன் பார்த்தீங்கனாலும் கரெக்டாக இருக்கும். பார்ட் நம்பர் பார்த்தீங்கனாலும் கரெக்டாக இருக்கும். எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஆனால் ஈவன் தோ எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் வரும் சில டைமில், ரொம்ப ரேராக. இந்த எரர் எப்படி வருதுன்ட்டு எனக்கு எக்ஸைட்டாக என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இது வந்து ட்ரையல் அண்ட் ரன் மெத்தடில் இதுக்கு சொல்யூஷன் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். எப்படின்னா, நம்ம வந்து டிவைஸ் கான்ஃபிகரேஷன் ஓப்பன் பண்ணிக்கணும். அதில் பேஸ் யூனிட்டில் வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு, இந்த பேஸ் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சேஞ்சஸ் ஆப்ஷன் போனீங்கன்னா, நம்மளுக்கு ப்ரீவியஸ் வெர்ஷனில் என்ன மாடல் நம்பர் பார்ட் நம்பர் வெர்ஷன் எல்லாமே காமிக்கும். இதை நோட் பண்ணி வச்சுக்கணும்.
இப்போ அடுத்தது வந்து சேம் பார்ட் நம்பரில் வெர்ஷன் டிஃப்ரெண்ட்டாக செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம சேவ் பண்ணி கம்பைல் பண்ணிவிட்டு திருப்பி என்ன பண்ணோம்னா திருப்பி டிவைஸில் போயிட்டு அதே பேஸ் யூனிட்டில் சேஞ்ச் கொடுத்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரிஜினலாக என்ன இருந்ததோ அதையே நம்ம திருப்பி ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம சேவ் பண்ணி கம்பைல் பண்ணி திருப்பி ரிலேக்கு சென்ட் பண்ணால் ரிலேக்கு சென்ட் ஆகுது. இது ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம்ன்ட்டு என்னால் கண்டுபிடிக்க முடில, பட் இது வந்து நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம பண்ண கான்ஃபிகரேஷன் சென்ட் ஆகுது. ஸோ எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நான் நம்புகிறேன் இது எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ட்டு. இந்த செக்ஷனோட நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த செக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு இல்லை கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். டேக் கேர் அண்ட் பாய் ஃப்ரம் பர்னிடெக் சேனல். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.